மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் வேலூர், தருமபுரி, கடலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலன மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தருமபுரியில் கடந்த இரண்டு நாட்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. தருமபுரி, நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, உடசல்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று மழை தொடர்ந்தது. இதனால் ஆவணியில் பயிர் சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட தொடங்கியுள்ளனர். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் குடைகளை பிடித்தபடி சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். கடந்த இரண்டு வாரங்களாக பெய்து வரும் மிதமான மழை காரணமாக உருளை கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் சன்னாநல்லூர், கமலாபுரம், மாங்குடி, அம்மையப்பன் உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரமாக மழை பெய்தது. வேலூர், தஞ்சை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் சாரல் மழை பெய்தது. இதற்கிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிவிப்பில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் சாதக போக்கின் காரணமாக சேலம், கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும், நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உலக பேட்மிண்டன்